மக்கள் மத்தியிலே செய்தியும் சிந்தனையும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கோட்சேக்களுடைய வாரிசு கையில் இன்றைய இந்திய இராணுவத்துடைய ரகசியங்கள் சிக்கிக்கொண்டு தற்பொழுது அது சமூக வலைதளங்களிலே மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி வருகின்றது. இந்திய ஊடகங்களும் தமிழக ஊடகங்களும் இது குறித்து வாய் திறக்காமல் மௌனமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் சமூக ஊடகத்தில் மட்டும் இது மிகப்பெரிய விவாதத்திற்கு உள்ளாகி இருக்கின்றது. அர்னாப் கோஸ்வாமி என்று சொல்லக்கூடிய பத்திரிகையாளர் அவருடைய வாட்ஸ்அப் உரையாடல்கள் இன்று மகாராஷ்டிர அரசு வெளியிட்டு மகாராஷ்டிர காவல்துறை அது சம்பந்தமாக தற்பொழுது கருத்து சொல்லி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அதில் என்ன இருக்கிறது என்பதைத்தான் இன்றைய சமூக வலைதளங்கள் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறது. அதிலே புல்வாமா தாக்குதல் குறித்து பேசப்பட்டிருக்கிறது, பாகிஸ்தான் பால்கோட் பகுதி தாக்குதல் குறித்து பேசப்பட்டிருக்கிறது. அர்னாப் கோஸ்வாமி மற்றும் பார்த்தோ தாஸ் குப்தா இருவருக்கு மத்தியிலே நடந்த அந்த வாட்ஸ்அப் உரையாடல் என்பது இந்திய இராணுவ ரகசியங்களை எல்லாம் உள்ளடக்கியதாக இருக்கக்கூடியது தான் இன்றைக்கி இந்தியர்களுக்கு மத்தியிலே மிகப்பெரிய ஒரு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இது ஒரு ஜனநாயக நாட்டிலே நடக்கின்ற போது மிகப்பெரிய ஒரு மக்கள் புரட்சி வெடிக்கக்கூடிய அளவிற்கான ஒரு காரணமாக இந்த காரணம் இருக்கின்றது. இந்தியாவுடைய பிரதமர் தானாக முன்வந்து பதவி விலகக்கூடிய அளவிற்கு இந்திய இராணுவ ரகசியம் என்பது ஒரு சாதாரண ஒரு பத்திரிகையாளர் கையில் கிடைத்திருப்பது என்பது இந்திய தேசத்துடைய பாதுகாப்பையே இன்று கேள்விக்குரியதாக ஆக்கியிருக்கிறது. யார் இந்த அர்னாப் கோஸ்வாமி? இவர் டைம்ஸ் நவ் என்ற ஒரு பத்திரிகையில் வந்து பணிபுரிந்து கொண்டிருக்கிறார் ஒரு பத்திரிகையாளராக. அங்கிருந்து வெளியே வந்து ரிப்பப்ளிக் டிவி என்று சொல்லக்கூடிய ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்கின்றார். ஒரு பெரிய டிவி சேனலையே கட்டி அமைக்கிறார். இன்னைக்கு இந்த காலத்தில் வந்து ஒரு டிவி சேனல் ஆரம்பிக்கணும்னு சொன்னால் பல கோடி ரூபாய் முதலீடுகள் செய்யப்பட வேண்டும். அப்படியான ஒரு டிவி சேனலை ஆரம்பிக்கின்றார். அதுவும் இந்திய தரவரிசையிலே அது முதலிடத்தை பிடிக்கக்கூடிய அளவிற்கு அந்த நிறுவனம் செயல்படக்கூடிய அளவிற்கு ஒரு டிவி சேனலை ஆரம்பிக்கிறார். டைம்ஸ் நவ்லாம் பின்னாடி போயிடுது. இதில் மிகப்பெரிய ஒரு டிஜிட்டல் கொள்ளை, டிஜிட்டல் ஊழல், மிகப்பெரிய ஒரு அநியாயத்தை, அக்கிரமத்தையும் அர்னாப் செய்திருக்கிறார் என்பதையும் நம்ம இன்னைக்கு சமூக வலைதளங்களில் வாதிட்டு கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 30,000 கோடி ரூபாய் விளம்பர வருவாய் உள்ளது தான் டெலிவிஷன் என்பது. இன்னைக்கு இந்த டிவியெல்லாம் இருக்குதுன்னு சொன்னால் இதன் மூலமாக 30,000 கோடி ரூபாய் வருமானம் வருகிறது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய ஒரு வருமானத்தை ஈட்டித்தரக்கூடிய ஒரு துறையாக டெலிவிஷன் துறை இருக்கிறது. அது டிஆர்பி என்று சொல்கிறாங்க. டிஆர்பி என்று சொன்னால் டெலிவிஷன் ரேட்டிங் பாயிண்ட். ஒவ்வொரு டெலிவிஷனையும் மக்கள் யார் எவ்வளோ கண் பார்க்குறாங்க அப்படின்றத ஒரு ரேட்டிங் தர்றது. கிட்டத்தட்ட ஒரு 44,000 பகுதிகளில் இதற்காக ஒரு மிஷின் பொருத்தப்பட்டு ஒவ்வொரு மக்களும் எந்த டிவி அதிகமாக பார்க்கிறார்கள், அந்த டிவியில் எந்த நிகழ்ச்சியை அதிகமாக பார்க்கிறார்கள் என்று சொல்லி அதனுடைய புள்ளி விவரங்கள் எல்லாம் தொகுக்கப்பட்டு 44,000 பகுதிகளில் உள்ள புள்ளி விவரங்கள் தொகுக்கப்பட்டு இந்த டிவி முதலிடத்தில் இருக்கிறது, இந்த நிகழ்ச்சி முதலிடத்தில் இருக்கிறது, இந்த நிகழ்ச்சியை 2,000,000 மக்கள் பார்க்கிறார்கள் என்று சொல்லி இந்த டிஆர்பி அந்த ரேட்டிங் மூலமாக மக்களுக்கு கணக்கிட்டு சொல்லக்கூடிய ஒரு நிலையில் அதிலும் ஊழலை நடத்தியிருக்கிறார் இந்த அர்னாப் என்பவர். இவர் ஒரு பத்திரிகையாளர் என்று நம்ம இதை கடந்துவிட முடியாது. இவர் ஒரு ரவுடி, இவர் ஒரு பொறுக்கி, இவர் ஒரு பொறுக்கித்தனம் செய்தவர் என்பதை கடந்த கால இவருடைய நிகழ்ச்சிகளை எடுத்து பார்க்கின்ற போது நமக்கு அதிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு தகவல். ஒரு நெறியாளராக ஒரு பகுதியை ஒரு நிகழ்ச்சியை அட்டன் பண்ணுறாரு. வரக்கூடியவர்களை எல்லாம் ஆன்டி நேஷன், இவர்கள் எல்லாம் தேச விரோதிகள் என்று சொல்லக்கூடிய அளவு. Today the, because I'll tell you why. Because I'll tell you why. You hear me, then I'll tell you why. Can I tell you why? Can I tell you why? Then you stop, I'll tell you why. I can't shout over you. I'll tell you why. I'll tell you why. I'll tell you why, Mr. Pathan. Don't be an anti-national. Don't be an anti-national. Don't be an anti-national. You say patriotism is in your heart. Then why are you being forced? ஒரு விருந்தினர் அழைக்கிறோம், அவருடைய கருத்தை கேட்கிறோம், கருத்தை கேட்டு எப்படி பிரதிபலிக்க வேண்டுமோ அப்படி பிரதிபலிக்காமல் ரவுடித்தனமாக நடந்த நிகழ்ச்சிகளை நம்ம பார்க்கிறோம். பத்திரிகையாளர்கள் மத்தியில் அர்னாப் கோஸ்வாமியை பற்றி நம்ம கேட்கின்ற போது
இவர் இந்த துறைக்கு லாயக் இல்லாதவர், இவர் வந்தது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அவமானம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இவருடைய ஒவ்வொரு கடந்த கால சம்பவங்கள் இருக்கக்கூடியத நம்ம பார்க்கிறோம். இப்படி 44,000 மிஷினை பொருத்துறாங்க. இப்படி பொருத்தக்கூடிய அந்த நேரத்தில் சில வீடுகளில் 400 ரூபாய் 500 ரூபான்னு பணம் கொடுத்து டிவி ஆன் பண்ண வச்சு ரிப்பப்ளிக் டிவி வர மாதிரியாக அந்த செட்டிங் பண்ணியிருக்கிறாங்க. இது இல்லாமல் அந்த மிஷின்லேயே சில ஒரு கையாடலை செய்து அதில் அந்த டெக்னிக்கலான தவறுகளை செய்து ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ரிப்பப்ளிக் டிவி முன்னாடி வர மாதிரியான செட்டிங்கை செய்திருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்குறோம். எவ்வளோ பெரிய ஒரு மோசடி, டிஜிட்டல் மோசடினா, காலங்காலமாக ஆண்டாண்டுகளாக இந்த பத்திரிகை துறையில் தங்களுடைய திறமைகளை காட்டி மக்களுக்கு செய்திகளை காட்டி முன்னாடி வந்த நிறுவனங்களை எல்லாம் பின்னுக்கு தள்ளி, இவர் முன்னாடி வராருன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நியாயமான முறையில் உழைத்து முன்னுக்கு வந்தவர்கள் எல்லாம் இதன் காரணமாக பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். 30,000 கோடி ரூபாய் வருமானம், அதாவது எல்லா டிவிக்கும் 1,000 கோடியெல்லாம் வராது. ஒவ்வொரு டிவி நிறுவனத்தை எடுத்தோன்னா 1.5 கோடி ரூபாய் சம்பாதிப்பாங்க, 2.5 கோடி ரூபாய் சம்பாதிப்பாங்க, 3 கோடி ரூபாய் சம்பாதிப்பாங்க. இப்படி நம்ம இந்தியாவில் உள்ள எல்லா தொலைக்காட்சி நிறுவனங்களையும் எடுத்தோன்னு சொன்னால் 30,000 கோடியில் அவர்கள் 20,000 கோடி எடுத்துகிட்டு போனாங்கன்னா இவர் சொலையா 10,000 கோடியை கொண்டு போவதற்கு தேவையான ஒரு ஊழலை, ஒரு அசிங்கத்தை இந்த ரவுடியாக இருந்த அர்னாப் செய்திருக்கிறார் என்பதை பார்க்குறோம். இவர் டிவி முன்னிலையில் வர வேண்டும் என்பது 1 மாத காலம்தான், பல கோடிகளை போட்டு டிவி ஆரம்பிக்கிறாரு, அது முன்னிலையில் வருகிறது. 1 மாத காலத்தில் முன்னிலையில் வருவதற்கு அவர் செய்து கொண்ட அந்த விஷயங்கள்லாம் நம்ம எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய ஒரு இந்த பத்திரிகை துறைக்கே கேடு விளைவிக்கக்கூடிய காரியத்தை செய்திருக்கிறார் என்பதை பார்க்க முடிகிறது. ஒரு இன்டீரியல் இன்ஜினியர் இவருடைய அந்த நிறுவனத்தில் பணிபுரிகிறார், இன்டீரியல் வேலை பார்த்துருக்கிறார். 1 ஆண்டுகளாக அவருக்கு பணம் தரலை, வேலை வாங்குறார். அவர் பல முறையை வந்து அவர் இடத்தில் முறையிடுகிறார், மிரட்டுறார். அர்னாப் வந்து வேலை செஞ்சவரை மிரட்டுறார். அவரை வந்து அவர் கிட்ட காவல்துறை இருக்குது, என் கையில் நீதித்துறை இருக்கிறது, என் பின்னாடி மத்திய அமைச்சர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி அந்த இன்டீரியல் இன்ஜினியரை மிரட்டுறார். ஒரு கால சூழ்நிலையில் அவர் அந்த கடன்பட்டு இந்த தொல்லைகள்னால தற்கொலை செய்து கொள்கிறார். இப்படி ஒரு ரவுடித்தனம் பண்ணவர் இந்த அர்னாப். 2 உயிர்கள் போன உடனே இறந்தவருடைய அந்த மனைவி கண்ணீரோடு பேட்டி தராங்க. இந்த அர்னாப்பை கேட்பதற்கு ஆள் இல்லையா, இவ்வளவு பெரிய அநியாயம், இவ்வளவு பெரிய அக்கிரமம் செய்கிறார் என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். அதே மாதிரி சுனந்தா புஷ்கர் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரபலம், ஒரு ரூமில் போதை மருந்துகள் எல்லாம் சாப்பிட்டு அதனால் இறந்து விட்டார் என்று சொல்லி ஒரு செய்தி வருகிறது. அவர் வந்து அப்படி தான் இறந்துட்டார், நிறைய போதை மருந்தை சாப்பிட்டு இறந்து போயிட்டாருன்னு சொல்லி செய்தி வரும்போது டெல்லி காவல்துறை என்ன பண்ணுறாங்க, அதை கையில் எடுக்கிறாங்க. இது வந்து அவர் போதை மருந்து சாப்பிட்டு சாகலை, இது கொலை, இது கொலைக்கு பின்னாடி சில ஆட்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி அதை எடுத்து ஆய்வு செய்ய ஆரம்பிக்கிறாங்க. காவல்துறை ஆய்வு செய்கிறாங்க. காவல்துறைகளுடைய கட்டுப்பாட்டில் இந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கும் போது அதனுடைய செய்திகளை எல்லாம் ரிப்பப்ளிக் டிவி வழியாக அர்னாப் வெளியிடுகின்றார். எல்லாம் கேட்குறாங்க, எங்க இது காவல்துறை கையில் வழக்கு இருக்கிறது, காவல்துறை வந்து எல்லா விஷயங்களையும் ரகசியமாக வச்சு ஒவ்வொன்றையும் ஆய்வு செய்யும் போது இது எப்படி ரிப்பப்ளிக் டிவிக்கு வந்தது என்று சொல்லி காவல்துறை அணுகி காவல்துறை தரப்பில் கேட்கப்படுகிறது. இந்த செய்தி நீங்கள் ரிப்பப்ளிக் டிவிக்கு கொடுத்தீங்களான்னு சொல்லி காவல்துறை சொல்கிறாங்க, இல்லை இதை நாங்கள் பாதுகாப்பாக வைத்திருக்கிறோம். அப்போ பாதுகாப்பாக வைத்திருக்கக்கூடிய ஒரு செய்தி ரிப்பப்ளிக் டிவிக்கு எப்படி வந்தது? சசிதரூர் என்பவருடைய மெயில் ஹேக் செய்யப்பட்டு அந்த மெயிலில் இருந்த தகவல்களும் ரிப்பப்ளிக் டிவியில் ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. இது எப்படி ரிப்பப்ளிக் டிவி ஒளிபரப்பு செஞ்சாங்க? அப்போ எவ்வளவு பெரிய ஒரு திருட்டுத்தனம், ஒவ்வொரு காவல்துறைகிட்ட இருந்தே திருடி இருக்கிறார்கள் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய அயோக்கியர்களாக இவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி ஒரு இடத்துல ஒரு சாமியாரை அடித்து மக்கள் கொலை செய்கிறார்கள். சாமியார் செஞ்ச சேட்டை வேற, அவங்க மக்களே அடித்து கொலை செய்திருக்கிறார்கள். இதில் இவருடைய கருத்து எப்படி வருதுன்னு சொன்னால், சோனியா காந்தி இழுக்கிறார் இதில். சோனியா காந்தி இழுத்து ஒரு முஸ்லீம் அடித்து கொலை செய்யப்பட்டிருந்தார், ஒரு கிறிஸ்துவ பாதிரியார் அடித்து கொலை செய்யப்பட்டிருந்தார், சோனியா இப்படி இருப்பாரா என்று சொல்லிவிட்டு அதோடு நிறுத்தாமல் இத்தாலியுடைய உளவாளியாக சோனியா காந்தி செயல்படுகிறார். எவ்வளோ பெரிய ஒரு தேச விரோத செயல் இது! ஒரு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவரை இந்த நாட்டுடைய இந்த விஷயங்களை எல்லாம் இத்தாலி நாட்டுக்கு சொல்லக்கூடிய உளவாளி என்று சொல்கிறார். என்னைய பாய்ந்திருக்க வேண்டும், என்னப்பா சொல்ற நீ, நாட்டுடைய ரகசியங்கள் கசிகிறதா, இத்தாலி நாட்டுக்கு போகிறதான் போயிருக்கணும். ஆனால் இதுவரைக்கும் இது சம்பந்தமாக அர்னாப் கோஸ்வாமி மீது எந்த வழக்கும் பதியப்படவில்லை, கைது செய்யப்படவில்லை. இவருடைய வரலாறு எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் ரொம்ப கேவலமான, கேரளாவில் மக்கள் பாதிக்கப்படுறாங்க, பெரிய ஒரு கேரளாவில் பெரிய வெள்ள பாதிப்பு ஏற்படுகிறது.
ஒரு பாதிக்கப்பட்டிருக்கிறான் ஒருத்தனக்கு அந்த நேரத்தில் என்ன செய்வாங்க, அவன் கெட்டவனா இருந்தாலும் அவன் நல்லவன் தான், ஆனால் இவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா இவருடைய அந்த இந்திய மக்கள் மீது உள்ள அந்த எவ்வளவு பெரிய ஒரு காழ்ப்புணர்ச்சியை வைத்திருக்கிறார் என்பதை பாருங்க. கேரளாவில் அந்த மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில அந்த மக்களை பற்றி தன்னுடைய டிவியில விமர்சனம் பண்றார், மோசமான குணம் கொண்டவர்கள் இவர்கள், இந்தியாவிற்கு எதிரானவர்கள், இவரை பொறுத்தவரை எல்லாம் ஆன்டி நேஷன் தான், எல்லாம் தேச விரோதி தான், இவர் மட்டும்தான் தேசப்பற்றாளன் என்று சொல்லி கடந்த காலங்களில் தன்னுடைய நிகழ்ச்சிகளை கட்டமைத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய தேச துரோகத்தை இன்னைக்கு நிகழ்த்திருக்கிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் இனி அவர் சொன்னது என்னன்னு சொன்ன, கேரளால மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, பெரிய வெள்ள நிவாரணம் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் அவங்களை சொல்றாங்க, இவர்கள் வந்து இந்தியாவுக்கு எதிரானவங்க, மோசமான குணம் உள்ளவர்கள் என்று சொல்லி பாதிப்புல உள்ள மக்களை வந்து பொங்கி அவர்கள் கோபப்படக்கூடிய அளவுக்கான ஒரு நிகழ்ச்சியை வந்து நடத்துறார். ஏன்னா தன்னுடைய டிவி ரேட்டிங்ல வரணும், தன்னுடைய டிவியை மக்கள் பார்க்க வைக்கணும் என்பதற்காக. அலிகார் யூனிவர்சிட்டியிலங்க எவ்வளவு பெரிய அந்த அந்த புத்தி, அவருடைய மோசமான புத்தி பாருங்க. அலிகார் யூனிவர்சிட்டி மாணவர்கள் இருக்கிறாங்க, அங்கே படிக்கக்கூடிய மாணவர்கள் முஸ்லீம் மாணவர்கள், என்ன செய்யணும் போறாரு, போய் நீங்கள் தீவிரவாதிகள், நீங்கள் தீவிரவாதத்தை போதிக்கக்கூடியவர்கள், உங்களுடைய மார்க்கம் தீ, அவன் அமைதியாக சொல்ல வந்தா கூட அவனை இன்னும் இன்னும் கோபப்படுத்துறது இவருக்கு. அதுக்குத்தான் அங்கே போனார், பெரிய ஒரு கலவரத்தை ஒரு வம்பு வழுக்க தான் போனார்ன்றதுக்கு ஆதாரம் என்னன்னு சொன்னால், அலிகார் யூனிவர்சிட்டிக்கு கேமரா கொண்டு போறீங்க, கூட நீங்கள் செய்தியாளர்கள் போறீங்க, கூட 4 ரவுடிகள் அழைத்து வரப்பட்டதுக்கான காரணம் என்ன, ஒரு இடத்துல ஒரு செய்தியை சேகரிக்க போறவருக்கு ரவுடியுடைய ஆதரவு எதற்கு, 4 ரவுடிகளோடு அலிகார் யூனிவர்சிட்டிக்குள்ள போய் அங்க ஒரு மிகப்பெரிய ஒரு வன்முறையை தூண்டிவிட்டு 16 மாணவர்கள் தேச விரோத சட்டத்தின் அடிப்படையில் கைது செய்யப்படுகிறார்கள். அப்ப இவர் அந்த செய்திகளை வந்து பெரிய அளவுக்கு மக்களிடத்தில் கொண்டு போக வேண்டும் என்பதற்காக மிகப்பெரிய அநியாயங்களை அக்கிரமங்களை செய்திருக்கிறார். அதுல மாட்டினதான் இப்ப மாட்டியிருக்கிறார். சுசாந்த் என்று சொல்லக்கூடிய ஒரு நடிகர் மகாராஷ்டிராவில், அவர் வந்து ஒரு நேரத்தில் தற்கொலை செய்து கொள்கிறார். தற்கொலை என்பது, இது தற்கொலை அல்ல இது கொலை என்று சொல்லி தன்னுடைய டிவியில அது ஒரு வந்து ஒரு வாதமாக கொண்டு வருகிறார். தற்கொலை என்ற ஒரு நிலை இருக்கும்போது அதை கொலைன்னு ஆக்கணும்னு சொன்ன அதுக்கான ஆதாரங்களை சமர்ப்பிக்கணும். இவர் சும்மா போன போக்கில் மகாராஷ்டிராவுடைய அரசு மேலே குற்றம் சுமத்துக்கிறார். மகாராஷ்டிரா அரசு என்ன பண்ணும், நாங்கள் வந்து ஆட்சி நேரத்தில் ஒருத்தன் தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு சொன்னால் எங்கள் மேலே கொலை பலி போடுறே, ஏன் போடுறேன்னு சொல்லி சிவசேனா களத்தில் இறங்குகிறது. இங்கே தான் மோதல் ஆரம்பிக்குது. ரிப்பப்ளிக் டிவியுடைய அர்னாப் கோஸ்வாமிக்கும் சிவசேனாவுடைய உத்தவ் தாக்கரேவுக்கும் மோதல் ஆரம்பித்தது இந்த இடத்துல தான். நீங்கள் தான் அந்த கொலைக்கு காரணம், அந்த கொலைக்கு பின்னணியில் அரசியல் பிரபலங்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி தன்னுடைய டிவியில் பேச ஆரம்பிக்கிறார். அதற்கு பிறகுத்தான் அவருடைய கைது நடவடிக்கைகள் ஆரம்பமாகுது. கைது செய்யப்படுறார், வேறொரு வழக்கில் கைது செய்யப்படுறார். அங்கே மகாராஷ்டிராவுடைய நீதிமன்றத்துக்கு போகிறாங்க, ஜாமீன் மறுக்கப்படுகிறது. உச்ச நீதிமன்றத்துக்கு போன உடனே எத்தனையோ முக்கியமான வழக்குகள் இருக்கின்ற அந்த சூழ்நிலையில் கூட அதையெல்லாம் ஓரம் கட்டி வைத்து விட்டு இது கருத்து சுதந்திரம் என்று சொல்லி உச்ச நீதிமன்றம் அவருக்கு ஜாமீன் வழங்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கணும். அத்ராஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதியில் நடந்த அந்த ஒரு பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக கேரளாவை சேர்ந்த ஒரு பிரபல பத்திரிகையாளர் ரிப்போர்ட் எடுக்க போனாரு, உத்தரப்பிரதேச அரசு கைது செய்து வைத்திருக்கிறது, இது வரைக்கும் அவருக்கு ஜாமீன் இல்லை. ஆனால் இவருக்கு கருத்து சுதந்திரம், எது கருத்து சுதந்திரம், ஒரு நாட்டினுடைய ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பில் உள்ளவரை ஒரு நாட்டினுடைய உளவாளி என்று சொல்கிறார், இது கருத்து சுதந்திரமா? ஒரு நாட்டினுடைய ஒரு மாநிலத்து மக்களையே இந்த தேசத்திற்கு விரோதமானவர்கள் என்று சொல்கிறார், இது கருத்து சுதந்திரமா? ஒரு டிஜிட்டல் ஊழல் செய்து தன்னுடைய தொலைக்காட்சியை முன்னிலையில் கொண்டு வந்திருக்கிறார், இது கருத்து சுதந்திரமா? ஒரு 2 உயிர்கள் போவதற்கு காரணமாக இருந்திருக்கிறார், இது கருத்து சுதந்திரமா? எல்லாத்துக்கும் மேலே இப்ப நடந்தது என்னன்னு சொன்னா, அந்த வாட்ஸ்அப் உரையாடல் நீங்க எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், இவரு கருத்து சுதந்திரம் சொல்லி உச்ச நீதிமன்றம் இவருக்கு எப்படி ஜாமீன் கொடுக்க முடியும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய ஒரு வரம்பு மீறலை, இந்த தேசத்திற்கு எதிரான ஒரு செய்தியை அவர் பேசியிருக்கிறார். 370 சிறப்பு அந்தஸ்து நீக்கப்படுகிறது, காஷ்மீருடைய சிறப்பு அந்தஸ்து நீக்கப்படுவதற்கு முன்பாகவே இவர் அதை குறித்து உரையாடி இருக்கிறார். அதே போல புல்வாமா தாக்குதல் நடந்த 20th நிமிடத்திலே தன்னுடைய செய்தியாளர்கள் எல்லாம் அந்த இடத்தில் போய் செய்தி சேகரிக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். இவர் அதில் குறிப்பிடும் போது என்ன செய்தி குறிப்பிடுறாருனா, இது மோடிக்கு வெற்றி தரும். எப்படி மோடிக்கு வெற்றி தரும், புல்வாமா தாக்குதலில் 40 சிஆர்பிஎஃப் வீரர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள், இது எப்படி ஒரு மோடிக்கு வெற்றியை பெற்றுத்தரும்,
எப்படி இவர் இதை மகிழ்ச்சிகரமானதா கொண்டாடுறாரு, 20வது நிமிடத்துல எப்படி போர்க்கால அடிப்படையில தயாரா இருந்தாங்களா? இந்த செய்தி முன்பே வந்ததா? ஜெய்ஷே முகமது என்ற அமைப்பு இதை பொறுப்பேற்றுக் கொண்டதாக சொல்கிறார்களே, அவர்களுக்கும் அர்ணாப் கோஸ்வாமிக்கும் என்ன சம்பந்தம்? எப்படி 20வது நிமிடத்தில் அங்க போனாங்க? எப்படி முதல் தரமா முதல் நிலையில ரிப்பப்ளிக் டிவி இந்த செய்தியை வெளியிட்டது? எவ்வளவு பெரிய ஒரு அநியாயம் இந்த நாட்டிலே நடந்திருக்கிறது! இந்த கோட்சேக்களுடைய வாரிசுகள் கையில் இன்னைக்கு இந்திய நாட்டுடைய ராணுவம் சிக்கி இருக்கிறது. புல்வாமா தாக்குதல் நடக்குது, அந்த நடந்ததுக்கு பிறகு இவங்க செய்தி வெளியிடுறாங்க. பாலக்கோட் தாக்குதல் சம்பந்தமா இந்த வாட்ஸ்அப் உரையாலும் நடக்குது. அதாவது பாலக்கோட் தாக்குதல் வந்து பிப்ரவரி 26 அன்னைக்கு நடக்குது, 2019 பிப்ரவரி 23 வாட்ஸ்அப்ல இவங்க பேசுறாங்க. மிகப்பெரிய அந்த ஒரு சம்பவம் நடக்க இருக்குது. தாவூத் இப்ராஹிம் பத்தியான எதிர்த்தரப்பு கேட்கிறார், இல்லை இல்லை இது பாகிஸ்தான் சம்பந்தப்பட்டதுன்னு சொல்லி அவ்வளவு தெளிவான அந்த வார்த்தைகளை பயன்படுத்துறாரு. சம்பவம் நடந்த பிறகு நடந்த உரையாடல்கள், நீங்க அதைத்தான் சொன்னீங்களான்னு சொல்லி கேட்கிறாரு. ஆமா அதைத்தான் நான் சொன்னேன் என்று சொல்லி பால்கோட் தாக்குதல சொல்றாரு. பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இப்ப இருக்கக்கூடிய உறவு என்ன? எதிரி நாடாக இருந்தாலும் போர் நிறுத்த ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தானுடைய எல்லைக்குள் புகுந்து இந்திய ராணுவம் தாக்கக்கூடிய ஒரு தாக்குதல் என்பது அந்த நாட்டுக்கு தெரிந்தது என்று சொன்னால், நம்ம ரெண்டு நாடுமே அணு ஆயுதங்கள் உள்ள ஒரு நாடு, எப்படிப்பட்ட ஒரு ராணுவ ரகசியம் இப்படி சாதாரண ஒரு பத்திரிகையாளர் கையில் எப்படி சிக்கும்? அவருடைய வாட்ஸ்அப் உரையாடல் அது பெரிய நிறைய விஷயங்களை சொல்லுது. எனக்கு வந்து பிஎம்ஓ ஆபீஸ்ல உள்ளவர்கள் தொடர்பு இருக்கிறது, நான் அமைச்சர்களை மாற்றுவேன், எனக்கு ட்ராயோட தொடர்பு இருக்கிறது, ட்ராயில எதை வேணாலும் என்னால செய்ய முடியும் என்று சொல்லி அந்த வாட்ஸ்அப் உரையாடல்கள் போகிறது. இவர் ஒரு நேரத்தில் மகாராஷ்டிரா அரசின் காரணமாக கைது செய்யப்படுகிறார், சிவசேனா அரசு வந்து காவல்துறை கைது செய்கிறது. கைது செய்த பிறகு அமித்ஷா வந்து கண்டிக்கிறார், ஒரு உள்துறை அமைச்சர் ஒரு பத்திரிகையாளருடைய விஷயத்திற்காக கருத்து தெரிவிக்கிறார் என்று சொன்னால் என்ன காரணம்? இந்த அர்ணாப் கோஸ்வாமி என்பவர் யார்? இவர் தெளிவாக தெரிகிறது, இவர் கோட்சேவுடைய வாரிசு, கோட்சேக்களுடைய சொந்தம். அந்த உரிமை படைத்தவர்கள் எல்லாம் குரல் கொடுப்பதற்காக களத்தில் இறங்குறாங்க. ஒரு பாக்குறங்க, அமைச்சர்களை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் மத்திய அமைச்சர்களாக இருக்கக்கூடிய ஜெய்சங்கர் இவருக்காக குரல் கொடுக்கிறார், பிரகாஷ் ஜவடேகர் அவர் இவருக்காக குரல் கொடுக்கிறார், ரவிசங்கர் பிரசாத் இவருக்காக குரல் கொடுக்கிறார், ஸ்மிருதி இரானி இவருக்காக குரல் கொடுக்கிறார். ஒரு மத்திய அரசே இவருக்காக குரல் கொடுக்கும் என்று சொன்னால் என்ன நிலை ஏற்படுத்த நினைக்கிறீங்க நீங்க? எவ்வளவு பெரிய ஒரு அநியாயம், எவ்வளவு பெரிய ஒரு அக்கிரமம் நடந்திருக்கிறது! நாட்டினுடைய ராணுவ ரகசியம் என்பது சாதாரண ஒரு பத்திரிகையாளர் கையில் கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் எவ்வளவு பெரிய ஒரு சந்தேகத்தை இந்திய தேச பாதுகாப்பின் மீது நீங்கள் ஏற்படுத்தியிருக்கிறீர்கள்! இது ஒருத்தருக்கு போச்சா, 10 பேருக்கு போச்சா, 100 பேருக்கு போச்சா, வெளிநாட்டு உளவு அமைப்புகளுக்கு போச்சா? எவ்வளவு பெரிய சந்தேகங்கள் இந்த நாட்டினுடைய தேச பாதுகாப்பே இப்பொழுது கேள்விக்குறியாயிருக்கிறது. அவர் என்னவோ பெரிய ஆள் மாதிரி பிஎம்ஓ மேல் பாக்கெட்ல, உள்துறை அமைச்சர் என் கீழ் பாக்கெட்ல, மத்திய அமைச்சர்கள்லாம் என் பின் பாக்கெட்ல, என்னென்ன மத்திய அமைச்சர்களை தூக்கணுமா என்னால தூக்க முடியும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவர் வளர்ந்திருக்கிறார். கோட்சேவுடைய கையில் இந்திய ராணுவம் சிக்கியிருக்கிறது என்ற மிகப்பெரிய ஒரு வருத்தமான ஒரு சூழ்நிலையில் தான் இன்னைக்கு சமூக வலைதளங்கள் எல்லாம் இதை விவாதத்திற்கு உள்ளாக்கி கொண்டிருக்கிறது. ஆனால் இந்திய ஊடகங்கள், தமிழக ஊடகங்கள் இதுவரை அவர் விஷயத்திலே மௌனம் காத்து கொண்டிருக்கிறது. இதே நிலை தொடர்ந்தால் இந்திய தேசத்துடைய பாதுகாப்பு என்பது கேள்விக்குறியாகிவிடும். இந்த நேரத்தில் ஒன்றே ஒன்றே நம்ம இந்த மக்களுக்கு நினைவுபடுத்திக் கொள்கிறோம், இன்னைக்கு அர்ணாப் கோஸ்வாமி ஜாலியாக தான் இருப்பார், அடுத்தது என்ன நடக்கும்? மகாராஷ்டிரா அரசு ஒரு லெவல் வரைக்கும் தான் அவங்க போராடுவாங்க, அதற்கு மேலே மத்திய அரசு தான் இதை கையில் எடுக்கணும்னுவாங்க, போலீஸ் உள்ளே வர முடியாது. அடுத்தது யார் உள்ளே வருவாங்க? சிபிஐ வருவாங்க. சிபிஐ யாருடைய கண்ட்ரோலில் இருக்கிறது? அவர் மேல் பாக்கெட்டில் உள்ள, அவர் கீழ் பாக்கெட்டில் உள்ள, அவர் பின் பாக்கெட்டில் உள்ள, அந்த மத்திய அரசு கையில் இருப்பதனால் அவர் சுதந்திரமாக நடமாடிக்கொண்டிருப்பார். இந்த நாட்டு, இந்திய தேசம் என்பது கோட்சேக்கள் கையில் சிக்கி இருக்கிறது. எப்படி தேச தந்தையை அவர்கள் போட்டு தள்ளினார்களோ அதே போல இந்திய தேசத்தை துண்டாடுவார்கள் என்பதை ஒரு எச்சரிக்கையாக சொல்லிக்கொண்டு இந்திய மக்கள் விழிப்புணர்வு பெற வேண்டும் என்பதை இன்றைய செய்தியும் சிந்தனையும் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.